தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த மர்மக்கொலையில் இருக்கிற எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வாங்க. நான் வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுக்க போகிறேன். அவரை மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவரும் சரி, இல்லைன்னா இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்த்து நேரில் மனு கொடுத்து என் மகளுக்கு நடந்த அநீதியை வந்து தட்டி கேட்டு இந்த கொலையை வந்து எப்படி நடந்தது என்னான்னு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீமரோட அம்மா வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஆடு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே மனசு பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, யாராச்சும் கொண்டுட்டாங்களா இல்லாட்டி அந்த அவங்க பொண்ணு இறந்துருச்சா, அவங்க வந்து மன உளைச்சல் அவங்களே செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை எதனால என் பொண்ணு செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பதினா போராடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளும் பதினா ரொம்பவும் போராடிட்டு இருக்கோம். ஏதாச்சும் நமக்கு தகவல் கிடைக்குமா, அப்படி ஏதாச்சும் ஒரு தகவல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ரொம்பவே ஆர்வத்தோடு நம்மளும் பார்த்துட்ருக்கோம். அதனால் நமக்கு அந்த தகவல் எனக்கு கிடச்சோடனே அந்த தகவல் நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து எடுத்து வந்து சேர்த்துடுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீமருடைய கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து நிறைய விஷயம் இப்போ தான் நம்ம கேஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ் நமக்கு எவ்வளோதான் வந்தாலும் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து தீர மாட்டேங்குது. நமக்கு ஒவ்வொரு தகவலும் நமக்கு வர நமக்கு வந்து இது இருந்தாலும் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டவுட் வந்து நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை அனுப்பிச்சி விட்றேன். அதனால் மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படியாச்சும் அந்த நியாயம் இவங்களுக்கு வந்து கிடச்சே ஆகணும். எப்படியாச்சும் நம்ம வந்து சிபிசிஐடி போலீஸ் வந்து நமக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள்ட்ட தான் எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. அவங்க மனசு அவங்க நினச்சாங்கன்னா எல்லா எவிடன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தரலாம். அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, எப்படி என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல. இந்த கேஸ் ஆரம்பித்து ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் இன்னும் இந்த கேஸ் முடியாமல் இருக்குது. என்ன நடக்குது, எப்போ முடிய போகுது, எத்தனை நாளாக எத்தனை மாதம் ஆக போகுது, எத்தனை வருஷ கணக்காக போகுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முடிவுமே இல்லாமல் இந்த கேஸ் பார்த்தினா அப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்த தகவல் பார்த்தினா நமக்கு இன்னும் டக்கு டக்குன்னு நமக்கு வந்து வெளியாகிட்டே இருக்குது. அந்த தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஏதாச்சும் தகவல் தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே எல்லா நியூஸும் அவங்களும் பார்த்தினா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.